வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு சிவி ஃபுட்ஸ் அண்ட் பியூட்டி டிப்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பரான வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன். என்னோட அனுபவத்தை தான் நான் இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ட்ரிங்க் பார்த்திங்கன்னா 2 in 1 ரெண்டுத்துக்காக யூஸ் பண்ணலாம். என்னன்னு பார்த்திங்கன்னா, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ளஸ் வந்து வெயிட் லாஸ், இது ரெண்டுத்துக்குமே இந்த ஒரு ட்ரிங்க் போதும். கடந்த 5 வருஷமாக பார்த்தீங்கன்னா எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு, ஆனால் நான் இது குடிச்சது அந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்தோம் சிவி ஜங்ஷன் மீடியாவில். அப்போ நான் இந்த ட்ரிங்க் குடிக்க ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு கடந்த 2 வருஷமாக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக வந்து பீரியட்ஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து தள்ளி போகிறவங்களுக்கும் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கும் இந்த ட்ரிங்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் சொன்ன அந்த 3 பொருள் இது தான், தனியா, பட்டை, அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகப்பொடி. ஸோ தனியாக வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, தனியாக கொத்தமல்லி, தனியாக சொல்லுவாங்க, கொத்தமல்லி சொல்லுவாங்க, நீங்கள் என்ன செய்யணும், உரலில் போட்டு இடிச்சுக்கணும். ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த தனியாக வந்துட்டு 1/2 இருக்குல்ல, உடஞ்ச மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இடிச்சுக்கணும். ரொம்ப முழுசாகவும் நீங்கள் போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா வந்து உரலை வச்சு இடிக்கவும் கூடாது. ஸோ இது பார்த்திங்கன்னா பட்டை. இது என்ன பட்டைனா சுருளிப்பட்டை. நார்மலாக வந்துட்டு நம்ம பிரியாணிக்கு ஒரு பட்டை யூஸ் பண்ணுவோம், இதையும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த பட்டை கேட்டு வாங்கிக்கோங்க, இது வந்து சுருளிப்பட்டை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீரகப்பொடி. நான் சீரகத்தை வந்துட்டு வறுத்து வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்ககிட்ட சீரகப்பொடி கிடச்சா நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லைனா சீரகம் கூட ஓகே தான், அதையும் நீங்கள் கூட போட்டுக்கலாம். சுருளிப்பட்டை எப்படி இருக்குன்றதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். அது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுருண்டு இருக்கும். இது வந்துட்டு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொவிஷன் ஸ்டோர்லையும் கிடைக்கும். ப்ரொவிஷன் ஸ்டோரில் நீங்கள் பட்டன் கேட்டிங்கன்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணலாம், அந்த பட்டை தான் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து சுருளி பட்டன் கேட்டு வாங்கணும். ஸோ தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த 3 தீமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் அதை சின்ன துண்டு தான் போட்டிருக்கேன். இது நீங்கள் இது நான் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு தான் செஞ்சுட்ருக்கேன். இது நல்லா கொதி வந்து அந்த கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். நீங்கள் 2 டம்ளர் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு டம்ளர் வரட்டும். இது வந்துட்டு நல்லா கொதிக்க வச்சு நீங்கள் மார்னிங் குடிச்சிங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். எப்போ வேணால் குடிக்கலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி பின்னாடி மட்டும் நீங்கள் குடிக்காதீங்க. அதாவது ஒரு 1/2 hour முன்னாடி சாப்பிட்ட உடனே குடிக்கிறது அந்த மாதிரி வேணால் வேண்டாம். மற்றபடி மார்னிங் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு எஃபெக்ட், அந்த டே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த கொழுப்பு வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதனால் இது நல்லா வந்துட்டு கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி வெறும் இதில் வந்துட்டு ஒரு நாட்டு சர்க்கரையும் அதுக்கப்புறம் தேன், உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்படியே குடிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம். நீங்கள் ஹனி யூஸ் பண்ணி குடிச்சிங்கன்னா அது இன்னும் வந்துட்டு நல்லாயிருக்கும், அது உங்கள் வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பராக யூஸ் ஆகும். அதே போல் வந்து பீரியட்ஸ்க்கும் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஹெல்ப் பண்ணும், அதை இரவில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். நான் மோஸ்ட்லி என்ன பண்ணுவேன்னா ஹனி போட்டு குடிப்பேன். ஸோ மார்னிங் நான் வெயிட் லாஸ்க்கு என்ன செய்வேன்னா, இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 lemon, அதுக்கப்புறம் வந்துட்டு ஹனி இதை போட்டு கொதிக்க வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பொருளோடு சேர்த்து இஞ்சியும் போடுவேன். இஞ்சியும் போட்டு நல்லா கொதிக்கும். நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் லாஸ் சேனல், 15 நாள் வெயிட் லாஸ்க்கு வந்து நான் சேலஞ்ச் அந்த போட்டிருப்பேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்ஸ் தான் நாங்கள் குடிப்போம். ஸோ இது குடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே நமக்கு ஹெவியாகவே தெரியாது. என்ன வேணால் சாப்பிட்டாலும் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதாவது சாப்பிட்றது ஒரு மாதிரி திம்முன்னு இருக்கிறதோ, இல்லை வந்து ஹெவியாக சாப்பிட பிரியாணிலாம் சாப்பிட்ற நமக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலிங்குமே வராது. நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாகவே கொஞ்சம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாடி. இதை நீங்கள் குடிச்சு பாருங்கள். இது வந்து பீரியட்ஸ் இது வந்து இரகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க மட்டும் குடிக்கணுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது, யார் வேணாலுமே குடிக்கலாம். தனியா, அதுக்கப்புறம் வந்துட்டு சீரகப்பொடி எல்லாமே வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அது இல்லாமல் மெயினாக வந்து தனியா வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த பீரியட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இது வந்து நீங்கள் தாராளமாக குடிக்கலாம். ஜென்ஸும் குடிக்கலாம், லேடிஸும் குடிக்கலாம். ஜென்ஸ் குடிக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு அந்த கொலஸ்ட்ரால், கெட்ட கொழுப்பு இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். மெயினாக தைராய்டு இருக்கிறவங்க இந்த ட்ரிங்க்கு குடிச்சிங்க அப்படின்னா, அதாவது எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, தைராய்டு இருக்கிறவங்க எந்த ட்ரிங்க் குடித்தாலுமே அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து அந்த உடம்பு இழைக்கவே இழைக்காது. ஸோ அதனால் ஆனால் இது அவங்க குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லாவே இழைக்கும். இது நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என் தங்கச்சிக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவள் வந்து இதை தான் குடிச்சு அவள் நல்லாவே வெயிட் ரெடியூஸ் ஆனால், அதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இது நல்லா கொதி வரட்டும், கொதி வந்து நல்லாவே வத்தட்டும். வத்தினதுக்கப்புறம் வாமாக இருக்கும்போது நீங்கள் ஹனி இல்லை நாட்டு சக்கரை ஏதோ ஒன்று ஆட் பண்ணி குடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது ரெகுலராக நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த மந்த் எனக்கு வரல அப்படின்னா, இதை நீங்கள் குடிக்கும்போதே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு 3 days இல்லை 5 days உங்களுக்கு ஆகிடும். ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலர் பண்ணிக்கோங்க இதை வந்துட்டு. அட்லீஸ்ட் உங்களால் முடியல அப்படின்னா 2 days நீங்கள் இதை குடிச்சு பாருங்கள். தொடர்ந்து குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். 2 days நீங்கள் குடிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு அது அந்த ரொட்டேஷனுக்கு வந்துடும். ஸோ இது வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தான் ஆச்சு, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ இது நல்லா கொதி வரட்டும். ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே நல்லாவே வத்திருச்சு. அந்த கோடு தெரியுது பார்த்திங்களா, அந்த லேயர் தான் நமக்கு தண்ணி ஊற்றுறது. இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ வத்திருச்சு. ஸோ இது போதும், இதோட மொத்த எசன்ஸ் அந்த தனியா, அதுக்கப்புறம் பட்டையோட மொத்த எசன்ஸும் இதில் இறங்கிடும். சீரக பொடின்றதால் அதோடய கலந்துடும். இதை நம்ம வடிகட்டி குடிக்க வேண்டியதான்.
ரொம்ப சூடாக குடிக்க வேண்டாம், கொஞ்சம் வார்மாகவே இருக்கட்டும். இது கூட வந்து நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லை அப்படின்னா தேன் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக வந்து இது வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை நான் ட்ரை பண்ணேன், இப்போ எனக்கு கண்டினியூவாக வருது. பல பிரச்சனைகளை வந்து நம்மளுக்கு கொண்டு வந்துடும் இந்த இரெகுலர் பீரியட்ஸ், அது நமக்கு தெரியாது. நாம் என்ன நினைப்போம், 1 month வரல, ஏதாவது அதாவது மந்த்லி நமக்கு அது ஒரு இஷ்யூவாக இருக்குது அப்படின்னும்போது, ஓ 2 months ஃப்ரீயாக இருக்கணும்போது நமக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஆனால் அது நமக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துடும். அதுக்காக தான் நான் இப்போவே சொல்கிறேன். அதனால் இப்போவே இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுங்க. ஸோ எனக்கு முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப்ஸ் யாரும் சொல்லவும் இல்லை. இந்த மாதிரி வந்துட்டு யூடியூப்பில் நான் அந்த மாதிரி செக் பண்ணவும் இல்லை. ஏன்னா நான் வந்துட்டு ஆஃபீஸ் உண்டு வேலை உண்டு இந்த மாதிரி போயிட்டு இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு வந்ததால் இதெல்லாம் நான் இப்போ ட்ரை பண்ணி எனக்கு கரெக்டாகிடுச்சு. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யாருக்காவது இந்த இஷ்யூ இருக்குது அப்படின்னா உடனே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அதனால் நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபாலோ பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம குடிச்சிடலாம்.